ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அம்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏயு கவுன்சில் சம்மந்தமாக நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய பேருக்கு அலாட்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. நிறைய பேர் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுறீங்க, ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணி சொல்லுவோம், வாட்ஸ்அப் பண்ணிங்க ரொம்பவே சந்தோஷம். நிறைய பேருக்கு சூப்பரான காலேஜஸ் வந்து கிடச்சிருக்கு. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல நல்ல காலேஜ் கிடச்சிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா கவர்மெண்ட் காலேஜ் போட்டோம் சார், எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காதுன்னு நாங்கள் நினைச்சோம், ஆனால் கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருக்கு சார் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஒரு மெயில் வரும். என்ன மெயில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெயில் வரும், சரியா? அதாவது ஏற்கனவே உங்களுக்கு அலாட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அலாட்மெண்ட் ஆர்டரில் கீழே உங்களுக்கு சர்வீ வெரிஃபிகேஷன் நீங்கள் எப்போ வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 12ஆம் தேதியிலேருந்து சர்டிஃபிகேட் ரிவிஷன் ஆரம்பிக்கிறதா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க நாளையிலேருந்து. கீழே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 செக்ஷனாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஒருவேளை 4 செக்ஷனாக கூட என்ன பண்ணலாம்னு சொல்லி பிரிக்கலாம், சரியா? ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1200 பேர் அவங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா 4 செக்ஷனாக என்ன பண்ணுவாங்கன்னா பிரித்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, சரியா? அடுத்தடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி தெளிவாக என்ன ஆயிரும் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் வரும், சரியா? உங்களுக்கு எங்கே நடக்க போகுது, அண்ணா ஆடிட்டோரியம், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூர், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெயில் வரும். என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நாட் அலாட்டட் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்துருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா என்னையே காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இல்லைன்னா கொடுத்துருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ண சொல்லுங்கள், அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். இல்லை சார், எனக்கு வந்து நல்ல கட் ஆஃப் இருக்குது ஆனால் நாட் அலாட்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. செகண்ட் ஸ்லைடிங் அப்படின்னு சொல்லி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் அலாட்மெண்ட் வந்து வெளியிடுவாங்க, சரியா? ஏன்னா சிவி முடிஞ்ச பின்னாடி எல்லா பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீட் வெரிஃபிகேஷன் வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம். கண்டிப்பாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. வருஷம் வருஷம் எல்லா பேருமே சர்வீட் வெரிஃபிகேஷன் போக மாட்டாங்க. நிறையா பசங்க நல்ல நல்ல காலேஜில் பிளேஸ் ஆகிருப்பாங்க. பிளேஸ் ஆன பசங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா இன்ஜினியரிங்கை விட்டோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நீட் எக்ஸாமுக்கு நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு படிச்சுட்டு நல்ல மெடிக்கல் காலேஜ் கிடச்சிக்கும் சும்மா அட்டன் பண்ணி விடுவோமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி நிறையா பசங்க இதுலேயும் வந்திருப்பாங்க, சரியா? அதனால் சிவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைய பேர் வந்து வரமாட்டாங்க. நீங்கள் அங்கே போனாவே உங்களுக்கு தெரியும், சரியா? உங்களோட சந்தேகம் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். ஃபஸ்ட் ஸ்லைடிங் முடியும், ஃபஸ்ட் ஸ்லைடிங்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் கொடுக்கும் போது எங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற காலேஜே எங்களுக்கு இருக்குமா இல்லை வந்து அந்த காலேஜ் வந்து இல்லாமல் போயிடுமா, இந்த எல்லா டவுட்டுமே நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படியே அங்கேயே நீங்கள் வந்து கேட்டுக்கலாம், சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அலாட்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் அலாட்மெண்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு அலாட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா? ஏன்னா மொத்தமாக ஃபஸ்ட்டில் அதாவது ஃபஸ்ட் அலாட்லேயே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா சீட்டும் ஃபில்லாக இருக்காது. அதனால் செகண்ட் அலாட்மெண்ட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நமக்கு கால் பண்ணுங்கள், இல்லாட்டி கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு டைரெக்டாக மேனேஜ்மெண்ட் கூட நம்ம அட்மிஷன் போகிறோம், ஹெல்ப் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து வேணும், ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து என்னென்ன வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர். இப்போ உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க, ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைன்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போட்டிருப்பீங்க, சரியா? அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கண்டிப்பாக அவசியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனி அதர் வேலிட் ஐடென்டிட்டி ப்ரூஃப், இது கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் 10th மார்க்ஷீட், 12th மார்க்ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்படின்னா உங்களோட டிசி, சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட் ஃபார் தோஸ் ஹூ ஆர் நெகட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு பட் ஸ்டடீடு என்னது 10th, 11th, 12th standard அவுட் சைட் தி தமிழ்நாடு. அவங்க அதாவது 10th, 11th, 12th வந்து வேறு ஸ்டேட்டில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிறந்து வேறு ஸ்டேட்டில் படிச்சிருந்தீங்கன்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அடுத்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம். இஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ஆர் நாட் அவைலபிள் வித் தி கேண்டிடேட் போனஃபைட் சர்டிஃபிகேட் இன் ஒரிஜினல் ஃபார்ம் தி காலேஜ் ஃப்ரம் தி வேர் தி கேண்டிடேட் இஸ் ப்ரெசன்ட்லி ஸ்டடிங். அதாவது உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ இப்போ அந்த காலேஜ்லேருந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போனஃபைட் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். அப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸோட ஃபோட்டோ காப்பி, அதாவது ஜெராக்ஸ் காப்பி கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துங்க. ஸ்லைடிங் ஆப்ஷன் வில் பி அப்டெயின் அட் டைம் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? அதனால் இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம உங்களுக்கு
கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதனால் நாட் அலாட்டட் வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அடுத்த அலாட்மெண்ட்டில் அதாவது உங்களுக்கு வந்து சிவி வந்து கூப்பிட மாட்டாங்க, சரியா? கூப்பிடாமல் அடுத்த அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு மெயில் வரும் ஆட்டோமேட்டிக்காக, சரியா? உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சிவி முடிஞ்ச உடனே, ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் நடக்கிற டைமில் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சார், எனக்கு ரொம்ப லோ கட் ஆஃப் தான், எனக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நமக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லாட்டி கூகுள் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள், உங்களுக்கான தேவைகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.